இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம நேயர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, டிவிஸ்லாப் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு, இதை பத்தி எங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இதுதான், என்ன ஆச்சு, எதனால இறங்கிட்டு இருக்கு? ஏன்னா நாமளும் நிறைய டிவிஸ்லாப் பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்கோம், சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்லாம் நிறைய வந்து டிவிஸ்லாப் பத்தி கேட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதனால இந்த வாரம் வந்து இன்னைக்கு எதனால அது இறங்கிட்டு இருக்கு, இவ்வளோ ஒரு இறக்கம் அப்படின்றத கேட்கலாம். ஸோ இன்னும் வந்து இறங்குமா, இல்ல இந்த இறங்குற டைம்ல வாங்கலாமா, இல்ல வந்து விக்கலாமா இருக்கிற பிரைஸ்ல அப்படின்றதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டிவிஸ்லாப் வந்து ஏன் சார் இறங்கிட்டு இருக்கு தொடர்ந்து? அது வந்து நம்ம நேயர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுல கேட்டுட்டே இருப்பாங்க டிவிஸ்லாப் பத்தி. இப்ப வந்து தனியாவே எங்களுக்கு ஒரு வீடியோ கொடுங்க, எங்களுக்கு வந்து இது இறங்கிக்கிட்டே இருக்குன்ட்டு பயந்து கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் இறங்குது அப்படின்னு சொல்லுங்க சார். டிவிஸ்லாப் வந்து நீண்டகால அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, கடந்த காலத்துல பல வருடங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, பல வருடங்கள் பல டிகேட்ஸ் கூட சொல்லலாம், பல பேருக்கு வந்து இந்த சொத்து சேர்த்து கொடுத்த ஒரு நிறுவனமாக இருந்தது, பெரிய லாபங்களை தொடர்ந்து கொடுத்து வந்த ஒரு நிறுவனம். ஆனால் இந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலாண்டு முடிவுகள் இப்போது வந்தன, Q3 சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது காலாண்டு முடிவுகள் என்பது சந்தை எதிர்பார்ப்போட ஒரு லாபமானது மிகவும் குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபார்மா செக்டரே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிற அப்படின்ற ஒரு நிலைமையில, குறிப்பா டிவிஸ்லாப் வந்து ஏற்கனவே வந்து சந்தை எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தது, அதாவது இதனுடைய லாபம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும்னு எதிர்பார்த்து ஏற்கனவே மெல்ல மெல்ல இறங்கிட்டு வந்தது. ஆனால் இந்த Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்த ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் பாக்கு. ஏன்னா லாபம் வந்து பாத்தீங்கன்னா 66% என்ற அளவிற்கு அவருடைய லாபமானது இழந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த ரெவன்யூவோட ஆப்ரேஷன் ரெவன்யூன்னு பாத்தீங்கன்னாலும் 31% என்ற அளவுக்கு குறைந்திருப்பதை நம்ம பாக்குறோம். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த கம்பெனியோட தற்போதைய நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதனுடைய இந்த மார்ஜின் ஒவ்வொரு காலாண்டுக்கும் பார்ப்போம் இல்லையா, மார்ஜின் கூட பாத்தீங்கன்னா ஒரு 23.9% என்ற அளவுக்கு குறைந்திருக்கிறதா பாக்குறோம். ஸோ இந்த மூணு குவார்டர்ஸ் முடிந்திருக்கிற இந்த நிலைமையில அதனுடைய ப்ராஃபிட் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 27% என்ற அளவுக்கு குறைந்திருப்பதாக பார்க்குறோம். அதனால இந்த நிறுவனத்தினுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, சந்தை எதிர்பார்ப்பை விட அதனுடைய வருமானமும் குறைந்திருக்கிறது, அதே மாதிரி அந்த லாபமும் குறைந்திருப்பதாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து போப்போ எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே 3 quarters வந்த அவங்களுடைய லாபமானது மிக பெரும் சரிவை சந்தித்திருக்கிற ஒரு நிலைமையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% சரிவை இந்த 3 quarters சந்தித்திருப்பதாக நம்ம பார்க்குறோம். இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது காலாண்டுகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த காலாண்டு செப்டம்பர் காலாண்டோட 1855 crore செப்டம்பர் காலாண்டும், அதே வந்து டிசம்பர் காலாண்டு பார்த்தீங்கன்னா 1708 crore ரெவன்யூவே இங்கே அடி வாங்கினதை நம்ம பார்க்குறோம் முதல் கட்டமாக. அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது, அதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படி சொல்றது 621 crore 408 crore மிகப்பெரிய சர்வீஸ் சந்திச்சிருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை வந்து கம்பேரபிள் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த Q3 வந்து அதனுடைய முந்தைய வருடத்துடைய Q3 ஒப்பிட்டு நோக்கும்போது அது மிகப்பெரிய அடியாவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா முன்னாடி வந்து அந்த டிசம்பர் முடிந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா 2493 crore வருமானம் ஈட்டிய நிலையில் இப்போ 1708 crore தான் மிகப்பெரிய சரிவை காலாண்டின் அடிப்படையிலும், ஒப்பீடு செய்யப்படும் காலாண்டின் அடிப்படையிலுமே கூட, தொடர்ந்து வரும் காலாண்டு அடிப்படையில் இரண்டிலுமே பார்த்தீங்கன்னாலும் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சரிவு அப்படின்றது இன்னும் தொடருமா, வரக்கூடிய காலத்தில் இதனுடைய லாபம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்தை கொஞ்சம் சந்தேகத்துடனே பார்த்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரியணும், அதன் அடிப்படையில பார்க்கும்போது இது எந்தெந்த கிரைட்டீரியால பெருமளவு அடி வாங்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் அடுத்த கட்டமா பார்க்கும்போது அதனுடைய இபிஎஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, போன காலண்டில் 18.59 என்ற இபிஎஸ் இருந்து இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு, 11.56 அப்படின்ற ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒப்பீட்டின் அடிப்படையில் அந்த Q3 பார்த்தீங்கன்னா 22 இபிஎஸ் இருந்து எங்கே போயிருச்சுப்போ, பாதி கிட்டத்தட்ட வந்து பார்க்குறோம். ஆக இப்போ டிவிஸ்ல பொறுத்த வரைக்கும் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் தான் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதன் அடிப்படையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம்.
அதே சமயம் இப்ப இருக்கிற நிலைமையில இதனுடைய இறக்கம் எங்கு போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது. நம்ம ஏற்கனவே ஒரு அனாலிசிஸ்ல நம்ம யாருக்கும் கொடுத்துருந்தோம் இதை, இது வந்து 2418 நோக்கி போகிறது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஏன்னா நான் அதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2418 என்ற எல்லையை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இதை போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ அதான் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது 2750 என்ற விலையில் இருந்து வருகிறது. இதை வந்து நம்ம வாங்கலாமா இல்லை கையில் இருக்கிறத வச்சு, கையில் இருந்து வச்சுக்கிறதுக்கு தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த விலையில போயிட்டு திரும்ப எக்ஸிட் பண்ணுறது வந்து அவ்வளோவா அதை சரியான முடிவாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த பங்கானது அதனுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எங்கிருந்து விழ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5425 2750 பாதிக்கு பாதி விலையில இருக்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்குது. இப்ப போய் நம்ம இதை வித்துட்டு வெளியில வாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்றது கொஞ்சம் யோசனை தான் பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயம் புதுசா வாங்கலாமான்னு அவசரப்பட வேண்டியது இல்லை. ஏற்கனவே வச்சிருக்கணும்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பண்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். எந்த விலை வந்தா இதை ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு சரியான விலையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொல்லி இந்த 2400 விலை சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அந்த விலை 2350 2400 இந்த விலை வரும்போது இதை வந்து முன்னாடி ஏற்கனவே அதிக விலையில் வாங்கணும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். புதிதாக வாங்க நினைப்பவர்களுக்கு கூட இந்த விலைக்கு வாங்க நினைக்கலாம். இது வந்து நீண்டகர அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுத்த ஒரு நிறுவனமாக இருந்த போதிலும் இதனுடைய கடந்த ஒரு சில மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சரிவை தான் சந்திச்சுட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இதனுடைய சரிவு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வருடமாக இது எப்படி இருக்கு, நடுநடுவே ஒரு ஏற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அதை சரியா பயன்படுத்தவும் கத்துக்கணும். டெக்னிக்கல் தெரிஞ்சிருந்தா அவங்க அதுல ஒரு எக்ஸிட் பாயிண்ட் கூட அப்பப்போ கண்ணில் பார்த்துருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இறக்கம் வந்த போது அந்த 5000 அதிகபட்ச விலையான 5425 கீழே வரும்போது 3788 வீழ்ச்சி அடைந்த போது மீண்டும் அது எழுந்து எது வரைக்கும் போச்சு, 4200 வரைக்கும் போச்சு. அப்போ இந்த மாதிரி ரீபவுண்ட் ஆகிறதெல்லாம் சரியா பயன்படுத்தவும் கத்துக்கணும். டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா, ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் நீங்க சந்தையை சரியாக கையாள முடியும். ஆக இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நீண்டகால ஒரு அடிப்படையில் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு அவசரப்பட்டு வைக்க வேண்டியதில்லை. புதுசா வாங்குறவங்களும் அவசரப்பட வேண்டியதில்லை. இன்னொரு சேஃப் ஓட்டணும், 300-400 விழட்டும், அதுக்கு அப்புறம் வாங்கலாம். ஓகே சார். ஸோ டிவிஸ்லாப் பத்தி வந்து பயந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அப்ப அவங்களோட Q3 ரிசல்ட்ல வந்து கொஞ்சம் லாபம் வந்து கம்மியா இருந்ததுனாலதான் இப்போ வந்து இறக்க மாசிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல், அதுதான் காரணம். அப்ப ஸோ அதுக்கப்புறம் அது வந்து சரியாயிடும் இல்லையா, அப்ப போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்படின்றீங்க. ஸோ இப்ப வந்து இந்த கம்பெனி வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும், இப்ப அவசரப்பட்டு விற்க வேணாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. வாங்குறவங்க கூட இன்னும் கூட வந்து அப்படி இறங்குச்சு, ஒரு 400 அப்படி இறங்குச்சு அப்படின்னா கூட நீங்க வாங்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. பார்த்து நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி நீங்க வந்து வாங்கலாமா விற்கலாமான்றதை யோசிச்சு முடிவிடுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா MSM கிளாஸ் நம்ம வந்து ஒரு 1 கழிச்சு வந்தது. ஸோ அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதுல கலந்த ஒரு கலவை அந்த கிளாஸ். 1 கிளாஸ் வந்து அடுத்த வாரம் வந்து வருது திங்கக்கிழமை. ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரை வந்து அள்ளி கொடுக்குறாரு சார். ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கு இந்த டாபிக் வந்து வேணும், இந்த ஷேர் இப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுதான் நம்ம வந்து போடுறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை எடுத்து போடலாம். இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா, நீங்களும் இவங்களை மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா, மார்க்கெட் பத்தின இபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா, இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.